நாம் பொறிந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் சரியாக வாழறதுக்கு நம்ம சரியாக வாழ வழிகாட்டியாக இருந்து வந்துட்டுருக்கக்கூடியது நம்மளுடைய மூளை தான். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டால் போதாது, நம்ம ஆள் மனசை பற்றியும் வெளி மனசை பற்றியும் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆள் மனம் என்ன வேலை செய்யுது, வெளி மனம் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் சரியாக லா ஆஃப் அட்ராக்ஷனை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஆன்மீகம், ஆழ்மனம், வெளிமனம், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சால் மட்டும் போதாது, நம்ம மாஸ்டர் பிரெயின் அதாவது நம்மளுடைய மூளையை பற்றி சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மூளை தான் ஆன்மீகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகக்கூடியது, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகக்கூடியது. ஆழ்மனம், வெளிமனம், இதை பற்றின சரியான புரிதலை உருவாக்கக்கூடியதே நம்மளுடைய பிரெயின் தான். ஸோ இப்பேற்பட்ட வழிகாட்டி நம்மளுடைய பிரெயின், இவனை பற்றி நம்ம சரியாக தெரிஞ்சுக்காமல் இருந்தால் தப்பு இல்லையா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிரெயினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னிலிருந்து நீங்கள் தான் லெஜெண்ட். இந்த மூளையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால், இந்த மூளையில் இரண்டு பிரிவுகள் உண்டு. ஒன்று லெஃப்ட் மூளை, இன்னொன்று ரைட் மூளை. அதாவது இடதுபுறம் இருக்கக்கூடிய மூளை, வலதுபுறம் இருக்கக்கூடிய மூளை. இந்த மூளையை பற்றி நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் பல காலமாக இருந்த சந்தேகங்கள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, என்னடா இது, ஒரு வயசில் நடந்த விஷயத்துலேருந்து இன்றைக்கி எனக்கு 99வது வயசு, இன்றைக்கி வரைக்கும் நடந்த எல்லா மெமரிஸுமே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குது, இதெல்லாம் எப்படிடா, இந்த மூளைக்கு எப்படி இவ்வளோ பெரிய நினைவாற்றல் இருக்குது, இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மூளை எப்படி நினைவுகளை சேமிக்குது, மூளை எப்படி பிளான் பண்ணுது, மூளை எப்படி எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுது, மூளைக்கு எப்படி இவ்வளோ அறிவு திறன் இருக்குது, எப்படி ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷனை இந்த மூளை கண்டுபிடிக்குது, அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்கறதே மூளை தானே, அப்போது இந்த அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த புத்தி இந்த மூளைக்கு எப்படி வந்துச்சு, சரி சொல்லித்தர விஷயத்த கவனித்து புரிஞ்சுக்குது இந்த மூளைக்கு இவ்வளோ பெரிய திறனா, சரி கற்றுக்கிட்ட விஷயத்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில், அதனுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணி அதை சக்ஸஸ் அடையுது, இதெல்லாம் எப்படிடா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் உங்களுக்குள்ள வரலாம். ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கான பதிலில் ஒன்றின் பின்னாடி ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த லெஃப்ட் மூளை, ரைட் மூளை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒட்டி பிறந்த இரட்டையர்கள் மாதிரி, அதாவது ட்வின் பிரதர்ஸ் மாதிரி, ஒரே அம்மாவுடைய வயிற்றிலிருந்து பிறந்து ஒரே பிளட் குரூப்பில் இருந்து ஒரே மாதிரியான சாப்பாட்டை சாப்பிட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஒரே மாதிரியான ஹேபிட்ஸ் கூட இருக்கும், ஆனால் கேரக்டர் மட்டும் ரெண்டு பேத்துக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். அது எப்படி, ஒரே அம்மாவுடைய வயிற்றில் பிறந்திருக்கோம், ஒரே மாதிரியான பிளட் குரூப் இருக்குது, ஏன் ஒரே சாப்பாட்டை தான் சாப்பிட்றோம், ஏன் ஒரே சூழலில் தான் வளரும், ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்குது, நம்மளுடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்குது, ஏன் அவங்க ஒரு பிரச்சனையை கையாளுகிற விதமே வேறு மாதிரி இருக்குது, நாம் ஒரு பிரச்சனையை கையாளுகிற விதம் வேறு மாதிரி இருக்குது, அதே மாதிரி அந்த பிரச்சனைக்கான தீர்வும் அவங்க வேறு மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க, நாம் வேறு மாதிரி கண்டுபிடிக்கிறோம், அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இதற்கு காரணம்தான் நம்மளுடைய வலது மற்றும் இடது மூளையுடைய கேரக்டர்ஸ். பொதுவாக இந்த இடது மூளை பார்த்தீங்க அப்படின்னா திட்டமிட்டு செயல்படும் வகையில் உள்ளது, ஆனால் வலதுபுற மூளை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கற்பனைகள், உணர்வுகள் சார்ந்து செயல்படக்கூடியது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய மூளையானது கலை சார்ந்த வேலைகளை பார்க்குது, அதுவே இடதுபுற மூளை பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த வேலைகளில் தான் அதிகமாக ஆதித்தம் செலுத்துது. இப்போது நம்ம இடது மூளை எப்படி திட்டமிடுதல் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இடது மூளையானது எப்போவுமே ஒரு விஷயத்தை திட்டமிட்டு தான் வேலைகளில் ஈடுபடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதற்கு பிறகு தான் அந்த வேலையிலே இறங்கும். எந்த ஒரு விஷயம் வந்து இது சரியாக இருக்குது அப்படின்னு அதுக்கு தோணுதோ, அதாவது ப்ராக்டிக்கலாக பாருங்கள், கண் முன்னாடி அது ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அப்போ தான் அது பிலீவ் பண்ணும்.
அதாவது நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சமையலுக்கு என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறது முன்னாடியே இருக்கான்னு பார்த்துக்கோ. அதே மாதிரி சமைச்சதுக்கு பிறகு துணி துவைக்கணும் அப்படின்னா அந்த துணிக்கு துவைக்கிறதுக்கான விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிடும். அதாவது பிளான் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக பிளான் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளுடைய இடது மூளை தான் அதனுடைய பொறுப்புகளை எல்லாம் ஏற்றுக்குது. காலையில் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து எத்தனை மணிக்கு நம்ம ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய இடது மூளை தான் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கு. அடுத்தது வலது மூளை எப்படி திட்டமிடுதல் பண்ணும் அப்படின்னு சொன்னால் வலது மூளைக்கு அவ்வளவா பிளான் பண்ணவே தெரியாது. ஆனால் ஒரு வேலைக்குள்ளே இறங்கிடுச்சு அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக, ரொம்ப தீர்க்கமாக, அதாவது ஆழமாக விரும்பி பண்ணும். இப்போது பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவங்க எல்லா நேரத்துலேயும் பேனாவை எடுத்துகிட்டு எழுத மாட்டாங்க. ஒரு சாங் எழுதணும் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் நான் கவிஞன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுத மாட்டாங்க, கரெக்டுங்களா? அதற்கு பதிலாக அவங்க அதை ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போயாவது ஒரு தடவை தான் ஆரம்பிப்பாங்க, அதுவும் பீஸ்ஃபுல்லாக அவங்க இருக்கும்போது தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை முடிக்கவே மாட்டாங்க, ரொம்ப ஆழமாக போவாங்க. பெரிய பெரிய கலைஞர்கள், அதாவது ஒரு ஒரு சாங் நீங்கள் கேட்குறீங்க, அந்த சாங் வந்து அப்படி ஒரு உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னா அந்த உயிரோட்டமான சாங் எழுதினவருக்கு வலதுபுற மூளை ஓப்பன் ஆனதுனால தான் அவர் அதை எழுதியிருக்காரு. ஸோ கலைத்திறன், கற்பனை திறன் யாருக்கெல்லாம் அதீதமாக இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வலதுபுற மூளை ரொம்ப பலமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். நமக்கு அறிவு திறன் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த அறிவு திறன் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் இடது மூளை தான். இந்த இடது மூளை தான் ஒவ்வொரு விஷயத்தையும் லேர்ன் பண்ணும். லேர்ன் பண்ணிட்டு அதை வச்சுக்கிட்டு அதன் மாதிரி, அதாவது ஒரு கூண்டி கிளி மாதிரி தான் வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதனுடைய கோட்பாட்டுக்குள்ளே வேறு ஏதாவது இல்லைப்பா இது சரியில்லை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை அது அக்செப்ட் பண்ணவே பண்ணாது. இப்போது நம்ம ஒரு செல்ஃபோன் கிட்ட, நம்ம கையில் எல்லார் கையிலும் இப்போ செல்ஃபோன் இருக்குது கரெக்டுங்களா, கூகுள் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாமே இருக்குது கரெக்டுங்களா. இந்த டெக்னாலஜி எல்லாமே யார் கிரியேட் பண்ணா நல்லா யோசிச்சு பாருங்கள், மனிதனுடைய மூளை தான் கிரியேட் பண்ணிச்சு. அப்போது மனிதன் என்ன மாதிரியான அல்கோரிதமை உள்ளே செட் பண்ணி வச்சுருக்கானோ அந்த அளவுக்கு தான் அது ப்ரோக்ராம் பண்ணும். நீங்கள் ஒரு விஷயத்தை தேடுறீங்க, அது கூகுளில் கிடைக்கல, யூடியூப்பில் கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா அது வேறு எங்கே இருக்குது, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய இடதுபுற மூளை, ஏற்கனவே டியூன் பண்ணி வச்சதை மட்டும்தான் இடதுபுற மூளை பிலீவ் பண்ணும். அப்போது வலதுபுற மூளை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உணர்வுகள் சார்ந்தது, இன்ட்யூஷன் சார்ந்தது, புரியுதுங்களா? கூகுளில் நீங்கள் தேடி ஒரு கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது இடது மூளை, ஓகேங்களா? அதை தாண்டி உங்களால் பதிலை கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வலது மூளையுடைய வேலை. நம்ம எல்லாருடைய வலதுபுற மூளையானது முழுக்க முழுக்க உணர்வுகள் சார்ந்து தான் இயங்கிட்டுருக்கு. ஒரு வேளை உணர்வு தீந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வலதுபுற மூளை பெட்ரோல் இல்லாமல் ஒரு வண்டி ஓடாது இல்லையா, அந்த மாதிரி ஜாமாய் போயிடும். பெரிய பெரிய பாட்டு எழுதுறவங்க, பெரிய பெரிய ஓவியம் எழுதுறவங்க, ஏன் டான்ஸ் ஆடுறவாங்க இல்லையா, பரதநாட்டியம் இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான டான்ஸ்லாம் ஆடுறவாங்க இல்லையா, இதெல்லாமே உணர்வு பூர்வமானதாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கையை நீட்டுறாங்க அப்படின்னாலும் அந்த கையில் வந்துட்டு அவங்களுடைய உணர்வை கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ அழகான இந்த கலைநயம் கொண்டதை யார் ஆட்டி படைக்கிறா அப்படின்னா வலதுபுற மூளையை பயன்படுத்துகிறவங்க தான். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா தீர்வு காணும் முறை. அதாவது நம்ம இடதுபுற மூளை எப்படியெல்லாம் சொல்யூஷனை கண்டுபிடிக்கும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யோசித்து என்ன நடக்கும், என்ன பண்ணால் என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஆயிரம் முறை தனக்குள்ளே யோசிக்கும். யோசிச்சு யோசிச்சு தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். பாருங்கள், இதை தான் நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா, நெகட்டிவ் தாட்ஸ், மேம் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, மேம் நான் என்ன மேம் பண்ணுறது, நான் இப்போது இந்த பர்சன் எனக்கு வேணுமா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்தில் இருக்கேன், அவங்க பண்ண நல்ல விஷயமும் ஞாபகம் வருது, அவங்க பண்ண கெட்ட விஷயமும் ஞாபகம் வருது, இந்த ஜாபுக்கு போனால் எனக்கு சேலரி கம்மி ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கலான்னு தோணுது, அங்கே போனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பேன் ஆனால் சேலரி அதிகம், அப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் இடையிலேயே நின்றுட்டுருப்பாங்க. அதற்கு பேர் இவங்க நெகட்டிவ் தாட் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட் அப்படின்லாம் நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க இல்லையா, இது ரொம்ப 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 தப்பான ஹேபிட். சில பேர் என் கிளாஸுக்கு வந்து சொல்வாங்க, மேம் எனக்குள்ளே வந்து பல தாட்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குது, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்வாங்க.
எதுக்கு ஸ்டாப் பண்ணணும், ஏன் இயற்கைக்கு மாறாக நடந்துக்க ட்ரை பண்ணுறீங்க? உங்கள் இடதுபுற மூளையுடைய வேலையே என்னென்னா யோசிக்கிறது, நல்லா சிந்திக்கிறது. அது நல்லா சிந்திக்கணும், சிந்திக்க விடுங்க அப்படிங்கிற, புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு தாட்ஸ் உங்களுக்குள்ளே வருது இல்லை, அதை எல்லாத்தையும் நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இதை அடையாளப்படுத்தப்படுத்த என்னாகும்னு தெரியுமா? இப்போது ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிற பாருங்கள். ஒரு நாய்க்குட்டி ஒன்று உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கு. அது டெய்லியும் வருது, டெய்லியும் போயிடுது. உங்கள் வீட்டில எல்லாம் இருக்கிறது இல்லை, வருது திரும்பவும் போயிடுது. இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கு. ஒரு நாள் நீங்கள் அந்த நாய்க்குட்டியை பார்க்குறீங்க. அந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு பிஸ்கெட் போடுறீங்க. நீங்கள் பிஸ்கெட் போட்ட அந்த அன்னையிலேருந்து அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும்? அப்படியே உங்கள் குடும்பத்தோடு இணைஞ்சிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், நீங்கள் அந்த நாய்க்குட்டி வந்துச்சு போணுச்சு அதெல்லாம் அன்னைக்கெலாம் நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு வந்ததும் போயிருச்சு, மறுபடியும் வரும் போயிடும், கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் என்றைக்கு பிஸ்கெட் போட்டிங்களோ அன்னையோட, நான் வந்துட்டேன் இந்த குடும்பத்துக்கு, நான் சொந்தக்காரனாயிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து செட்டில் ஆகிடும். ஸோ இது மாதிரி தான் நெகட்டிவ் தாட்ஸும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவங்கள அடையாளப்படுத்துகிறீங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்டுப்பா, இதெல்லாம் பாசிட்டிவ் தாட்டுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இப்படி பிரித்து பார்க்கும்பொழுது என்னாகும் அப்படின்னா, பாசிட்டிவ் தாட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, ஆனால் நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் பிரித்து பார்க்கும்போது அவனை அடையாளப்படுத்துகிறீங்க. அப்போ நீங்கள் அடையாளப்படுத்தினா அந்த நாய்க்குட்டி மாதிரி உங்கள் கூட அப்படியே சரண்டர் ஆயிரும். ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் எங்கே தப்பு செய்கிறீங்கன்னு தெரியுதுங்களா? ஏன்பா பாசிட்டிவாக யோசிக்க வேண்டியதானே, நெகட்டிவாக ஏன் யோசிக்கிற? நீ ரொம்ப 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 நெகட்டிவாக யோசிக்கிறப்பா, அதனால தான்ப்பா உன் வாழ்க்கையில் எதுவுமே சக்ஸஸ் கிடைக்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப்லெட் என்ன பிரச்சனைன்னு தெரிலன்னு ஏதோ ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்குது. நீ நெகட்டிவாக யோசிச்சிட்ட, ஸோ அதனால தான் உனக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வரும், பாசிட்டிவ் தாட்ஸ் வரும், ரெண்டும் வந்துட்டு வந்துட்டு போகும், போயிட்டு போயிட்டு வரும், இதெல்லாம் மிக்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்றைக்கு அதை அடையாளப்படுத்துகிறீங்களோ அன்றைக்கி அது உங்கள் கூட நிரந்தரமாக உங்கள் வீட்டில் அப்படியே உங்கள் கூடவே சரண்டர் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு எண்ணங்களையும் அடையாளப்படுத்தாதீங்க. ஓகே, வலதுபுற மூளையானது எப்படி ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷனை எடுத்து காட்டும் அப்படின்னா, அதற்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லும், உள் உணர்வு. உள் உணர்வு அப்படிங்கிறது வலதுபுற மூளையோட இணைந்தது, ஓகேங்களா? ஸோ இன்ட்யூஷன் சொல்கிறத இடதுபுற மூளைக்கு கேட்காது, வலதுபுற மூளைக்கு கேட்கும். அப்போது அந்த உள் உணர்வு என்ன வழிகாட்டுதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய வலதுபுற மூளை சொல்யூஷனை கொடுக்கும். அதாவது ராத்திரி 3 மணிக்கு உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், தூங்கிட்டுருப்பீங்க அந்த நேரத்தில் சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா ஆழ்ந்த தூக்கத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது வலதுபுற மூளை ஆக்டிவ் ஆகிடுது. வலதுபுற மூளை ஆக்டிவில் இருக்கும் போது இன்ட்யூஷனை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. இப்போ புரியுதுங்களா? வெளிமனம், ஆழ்மனம், இன்ட்யூஷன், இதெல்லாம் என்னென்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஆழ்மனதுடைய மையக்கரு, மைய புள்ளி தான் இன்ட்யூஷன், உள் உணர்வு. புரியுதுங்களா? சரி, ஓகே. இடதுபுற மூளையுடைய உலகம் என்ன, வலதுபுற மூளையுடைய உலகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இடதுபுற மூளையுடைய உலகம் என்ன அப்படின்னா, யதார்த்தமான உலகத்தில் தான் வாழும். இது வந்து ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்பணும். இப்போது சில பேர் சொல்வாங்க, என் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அன்னைக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இடதுபுற மூளையை நோக்கி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, என் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே வலதுபுற மூளையுடைய பேச்சை கேட்டு இந்த வலதுபுற மூளையுடைய திறன் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இடதுபுற மூளையானது இல்லூஷனை கூட பிலீவ் பண்ணும். நான் பார்த்தேன், இப்போ தான் நான் பார்த்தேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும். அதுவே ஆழ்மனமானது, நான் உணர்றேன், என்னால் உணர முடியுது அப்படின்னு சொல்லும். ஓகே, எல்லா விஷயத்தையுமே நாம் எங்கிருந்து கற்றுக்குறோம், யாரோ ஒருத்தங்க கிட்டந்தானே கற்றுக்குறோம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சொல்லி கொடுக்குற இடத்துல, ஒரு டீச்சருடைய இடத்துல இருந்து பாருங்கள், அந்த டீச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், கலந்தாய்வாங்க, நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணி நமக்கு வீட்டு பாடெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வேலை கொடுத்தாதான் அவனுக்கு வந்து படிப்பு ஏறும் அப்படின்னு சொல்லி தியரியை வந்து ரொம்ப 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 பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இடதுபுற மூளையை சார்ந்து
வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, வலதுபுற மூலையை சார்ந்து வாழக்கூடிய ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையுமே ப்ராக்டிக்கலாக பண்ணுவாங்க. அதாவது செயல்முறைகள், தவளை அப்படியே கட் பண்ணி இதுதான்ப்பா இது, இதுதான்ப்பா இது, செம்பருத்தி பூ அப்படியே கட் பண்ணி இதுதான்ப்பா இது, அப்படி சொல்லி கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாலு செவத்துக்கு வெளியில் போய் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. என்னுடைய 11th படிக்கும் போது ஒரு டீச்சர் இருந்தாங்க, செல்வராணி அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளாஸுக்குள்ளே வருவாங்க, கிளாஸுக்கு சம்மந்தமே இல்லாமல் விஷயங்கள்லாம் பேசுவாங்க. என்னடா சம்மந்தமே இல்லாமல் விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. மனுஷனுடைய மைண்ட் எப்படி இருக்கோ, ஒரு பொண்ணு வந்து இந்த வயசில் எப்படி இருப்பா, இந்த மாதிரி பல விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. புக்கில் இருக்கிற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு கடைசியாக, இதை நீங்களே படித்து நீங்களே வந்து என்ன புரிஞ்சுது அப்படிங்கிறத எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? சரி, டீச்சர்ஸை பார்த்தாச்சு. இப்போது அவங்கக்கிட்ட கற்றுக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இடதுபுற மூளையை சார்ந்து வாழக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டீச்சர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவே வலதுபுற மூளையில் மூளையை சார்ந்து வாழக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பலர் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, பல பயிற்சிகளை தேடுவாங்க, அதில் இருந்து அவங்க ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுவாங்க. அதாவது சிங்கம் படத்தில் பார்த்திங்கன்னா விவேக் சூர்யா காமெடி ஒன்று நடக்கும். ஸோ அதில் எள்ளுன்னா என்னையா வந்து என் பையன் நிப்பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவுடைய அப்பா சொல்வார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் பண்ணணும் அப்படின்னா அதை பல விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வலதுபுற மூலையை சார்ந்து வாழக்கூடிய மனிதர்கள். அதே மாதிரி செயல்படுத்துகிறோம் இல்லையா, அதாவது நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறது இடதுபுற மூலையை கேட்டு நடந்துக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், புத்தி என்ன சொல்லுதோ, நேத்து என்ன படிச்சோமோ, அல்லது போன வருஷம் டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் மாதிரி, அல்லது நம்மளோட செல்ஃபோன் மாதிரி, அல்லது யூடியூப் மாதிரி, நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த அல்க்ரோதம் என்ன வந்து இருக்கோ, என்ன நம்ம செட் பண்ணி வச்சோமோ அதை மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்க வாழ்க்கையில். நான் அன்றைக்கே படிச்சிருக்கேன் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் வலதுபுற மூளையை பயன்படுத்தக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், விட்டு காப்பி அடிக்க மாட்டாங்க, பிறர் சொல்லி கொடுத்ததை அப்படியெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதில் இன்னும் சில விஷயங்களை மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு தனித்துவத்தை உருவாக்குவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வலதுபுற மூளையை சார்ந்து வாழக்கூடியவர்கள். அதாவது மிகப்பெரிய பெரிய கலைஞர்கள், அது யாராக வேணால் இருக்கட்டும், எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும், ஒரு உணர்வு பூர்வமான காலத்திற்கும் அழியாத ஒரு விஷயத்தை உருவாக்கின ஒவ்வொருத்தருமே வலதுபுற மூலையே யூஸ் பண்ணவங்க தான் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. இதன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இரண்டு மூலையுமே நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயந்தான். இந்த ரெண்டு மூலையுமே ஈக்குவலாக வச்சு நாம் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும். வெளிமனம், ஆழ்மனம், இன்ட்யூஷன், இந்த மூணுத்தையும் நாம் மிங்கிள் பண்ணி பார்க்குறதுக்கான கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பாருங்கள், சரி இந்த வலதுபுற மூளை, இடதுபுற மூளை, இந்த இன்ட்யூஷன் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, என் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த நான் அடையணும்னா நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுன்னா, அந்த கேள்வியை கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. அதற்கு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு தெள்ள தெளிவாக கொடுக்குறேன், அதில் எப்படி ஹேண்டில் பண்ணலாம். அதாவது இடதுபுற மூளை, வலதுபுற மூளை, இன்ட்யூஷன், இந்த மூணு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சிம்பிளான மெத்தட்ஸ் நான் நிறைய வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் ஒன்றின் பின்னாடி ஒன்றா உங்களுக்கு வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Thank you.